உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால். அலாஸ்காவில் உள்ள வூட்கியாக்வெக் நகரில் முன்னர் பேரோ என்று அழைக்கப்பட்டது. அந்த நகரில் நவம்பர் 18 அன்று சூரியன் மறைந்து ஜனவரி 23 அன்று சூரியன் உதயமாகும். இந்த காலத்திற்கு இடையில் 67 நாட்களுக்கு சூரிய உதயம் இருக்காது. ஒவ்வொரு உலகத் தலைவரும் டெலிப்ராம்டர் எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுவாக பேச்சுகளை மேடைகளில் வழங்குகிறார்கள். இது நமக்கு புலப்படாத ஒரு திரையை கொண்டுள்ளது மற்றும் கேமராவை நோக்கி பார்க்கும்பொழுது ஒருவர் எளிதாக வரிகளை படிக்கலாம். ஆனால் அந்த திரை மற்றவர்களுக்கு கண்களில் புலப்படாது. தேங்காய் மற்றும் வாழைப்பழம் மட்டுமே புனித பழங்கள் என்று கருதப்படும் இரண்டு பழங்கள். மற்ற அனைத்து பழங்களும் கரை படிந்த பழங்கள் என்று கூறுவர். அதாவது பகுதி உண்ணப்பட்ட பழங்கள் என்று கூறுவர். காரணம், எஞ்சிய பகுதியை எரிந்த பிறகு இந்த பழங்கள் வளராது, மேலும் பறவை துளிகளால் முளைக்காது. வாழைப்பழத்தை சாப்பிட்டு அதன் தோலை எரிந்தால் அதில் எதுவும் வளராது. வாழை மரத்தை அதன் விதைகளை நடுவதன் மூலமோ அல்லது வாழை வேர் தண்டுகளை நடுவதன் மூலமோ வளர்க்கலாம். அதனால் சுத்தமான பழங்களை கடவுளுக்கு வழங்குகிறோம். துபாய் ஏன் போலி நகரம் என்று அழைக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? துபாய் போலி நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் 800 மீட்டர் உயரமுள்ள கட்டிடங்கள் சுரண்டப்படும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக தங்கள் குடும்பத்தை பார்க்காமல் பயங்கரமான சூழ்நிலையில் வாழ்கின்றனர். இதே போன்று பல பயங்கரமான சூழ்நிலைகள் உலகிற்கு தெரியாமல் அங்கு இருக்கிறது. அதனால் துபாய் ஒரு போலி நகரம் என்று அழைக்கப்படுகிறது. பென்சிலால் குத்தப்படுவது உங்கள் தோளில் அதன் அடையாளங்கள் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக காணப்படும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்.